வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், அப்படியே பார்க்கில் போனேன், ஒரு மூணு ரவுண்டு வேகமெல்லாம் போல அப்படியே முன்னா போயிட்டு வந்தேன். சரி, வீட்டில் தக்காளி இல்லைன்னு நாங்கள் தக்காளி வாங்கணும். இன்றைக்கி எப்படி, இன்னைக்கு ஒரு பிரதர் வந்து பழைய வீடு போய் கமெண்ட் பண்ணியிருந்தார், மீன் பற்றி எனக்கு தெரியாத சொல்லியிருந்தேன், இந்தந்த மீன் இந்த பேர் சொல்ல சூப்பராக சொல்லியிருந்தேன். அந்த பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ. குட்டி குட்டி பசங்க நம்ம சப்ஸ்கிரைப் திலேபி சொல்கிற மீன் இல்லையா, அது ஆக்சுவலாக வந்து ஜிலேபி, கடல் வஞ்சரத்துக்கு ஒரு பேர். அந்த மாதிரி லைனாக அமைச்சிருந்தேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், அந்த பிரதருக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மருமக பிரியாணி பண்ணியிருந்தாங்க, நான் பிரியாணி கொஞ்சம் சாப்பிட்டேன். ஏன்னா நைட்டு சாப்பாடு வந்து நிறைய மிச்சமாயிடுச்சு, அது நான் இப்போ மதியானம் சாப்பிட்லன்னா அது கொட்ட வேண்டியதாக இருக்கும், எனக்கு மனசு வரல. அதுக்கோசரம் பிரியாணி சாப்பிட்ற சும்மா ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டு ஃபுல்லாக பழுத்து சாப்பிட்டேன். பழுது சாப்பிட்டா தூங்க வரதான் இன்றைக்கி சொல்லுவாங்க, நான் உண்மைதான் பழுது சாப்பிட்டேன். ஒரு நாலு மணிக்கு அப்படியே சாஞ்சேன், அப்படியே மட்டையாயிட்டுருக்கேன். 4:30, 5:30, 5:30 ரெண்டு 1.5 மணி நேரம் பகல் தூங்கியிருக்கேன். ஆக்சுவலாக பகல் தூங்கக்கூடாதுன்னுவாங்க, பழுது சாப்பிட்டேன், நல்லா தூக்கம் தூங்கிட்டேன். பழுது சாப்பிட்டா அப்படியே கேராயிடுச்சு. இப்போ நைட்டு கொஞ்சம் பிரியாணி சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு 2000 கலோரி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 1500 கலோரி வரைக்கும் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். ரைட், ஓகே. நீ தக்காளி என்ன ரேட்டு? நீ தக்காளியோட விலை 40 ரூபா கம்மியாகுது, ஏறுது, இறங்குது. கோல்டு போன வாரம் வந்து போன மாதம் நான் கட்ட போகிறப்போ 6300 ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி வந்து கோல்டு ரேட்டு 6500 சில்லற. கோல்டு ரேட்டு பயங்கரமாக ஏறுது. நான் மாதம் வந்து 2000 சீட்டு கட்டுறேன். அந்த சீட்டு எதுக்குன்னா, என்னோடய பேர குழந்தைக்கு பர்த்டே வரப்போகுது இல்லையா, அது நான் எதனா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கோசரம் மாதம் 2000 ரூபா சிறுக சிறுக நம்மளெல்லாம் சேர்ந்து மிடில் கிளாஸு, அது என்ன ஒரு 11 மாதம் 22000 ரூபா வரும். சைக்கிள் சேதாரம் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதில் ஏதோ நகை வாங்கி பேரனு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். நம்மள்ட்ட நம்ம பல்கெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது, சிறுக சிறுக கட்டி தான் வாங்க முடியும். சரி, ஒரு கிலோ தக்காளி எடுத்துக்கிறேன். வேறு என்ன சொன்னாங்க, இஞ்சி கடலை வாங்கிட்டேன், பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நகத்தை வச்சு பொறான்னா அப்படியே பிச்சில் வந்துருக்கும் போல இருக்குண்ணா. சதை எவ்வளோ பெருசாக வளர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் வளர்த்துக்கலாமா எவ்வளோ பெருசு? சரி, இப்போ வந்து நகத்தை நான் கட் பண்ண போகிறேன். நீ சொல்லு, ஸ்கூட்ரைவர்ட்ட பண்ணலாம், நான் உனக்கு புதுசு வாங்கி தரேன், ஓகேவா? உன்னை ஒரு நிமிஷம், உன்னை இப்போ நகத்தை கட் பண்ணி நீ ஓகேன்ட்டேன். யார் சொன்னது நகை எடுக்க சொல்லி? காயத்ரி அக்கா சொன்னதா? சரியா, நான் சொன்னால் செய்ய மாட்டேன், நான் சொன்னால் செய்ய மாட்டியா? காயத்ரி அக்கா தான் சொன்ன. இப்போ காயத்ரி அக்கா நகத்தை வந்து எடுக்க சொல்லிட்டாங்க. சிஸ்டர், இப்போ நகத்தை எடுத்துறேன் நான், ஓகேவா? இப்போ பாருங்கள், கட் பண்ணிட்டு மறுபடியும் காமியை நெயில் கட்டுறேங்க, துருவ நெல் கட்டுறேன். ரைட், ஓகே, இருங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. சூரிய சொன்ன பேச்சை கிளம்ப வந்த காலையில் இப்போ க்ளீனாக இங்கே பாருங்கள், பக்காவை நகத்தை வெட்டிட்டேன். இந்த நகை மட்டும் வெட்டலை, அவ்வளோவா, அது வேணும்ட்டான் அவன். சரி, போன பொண்ணு விட்டேன், இப்போ நீட்டாகிடுச்சிங்களா? ஆ, காஜா கடை சொல்லிவிடு. நகை எடுத்துட்டியா? ஓகேன்னு சொல்கிறேன், தேங்க்யூன்னு சொல்கிறேன், தேங்க்யூ. இந்தியா காணாங்க, என்ன சொல்லுவ காதுல? காதுல இருந்து என்ன கேப்ப? எப்படி சொல்லுவ? இந்த இப்படி சொல்லு, காதில் சொல்லு. காதில் சொன்னால் பழிக்கும்னு சொன்னாங்க. டெய்லி அந்த மாதிரி கல்ல கேட்கணும்னா கேட்டியா? நீ கல்ல கேட்டியா? சரி, குட் பாய். ஏதோ இந்த சாமினாச்சும் 4 கால் வச்சுருக்கு, ஒரு 2 கால் சூரிக்கு தரலாம்ல, கொடுப்பார் கொடுப்பார். நகை கட் பண்ணியாச்சு. அவன் நகை கட் பண்ணது ஏன் பயப்படுறான்? நான் வேற கட் பண்ணணும்னு பயப்படுறான். அப்படியா? வேற எதாவது கட் பண்ணல, கிளீனா தான் நகை கட் பண்ணேன். சொன்ன பேச கேட்கறது இல்லை, வேற என்ன சொன்னா கேட்பாங்க, நான் சொன்னா கேட்க மாட்டான். இப்ப அந்த சிஸ்டர் நீங்க போன் பண்ணிருக்காங்க, ஃபோன் பண்ணாங்க உனக்கு.
ஃபோன் பண்ணாங்க பேசினாங்களாம், இந்த சிக்னல் சரியில்லை, கச்ச கச்சக்கன்னு கிடைச்சேன். உனக்குலாம் கிடைச்சேன், அவங்க சரியாக கேட்கக்கூடாது. சரி ஓகே. அவங்க வந்து சூரிய படம் ரொம்ப பிரியமாக இருக்காங்க. கச்சு கச்சு கச்சா? ஆமாம் ஆமாம், சிக்னல் கிடைக்குங்க. உமக்கே நாம் நன்றி. ஆ கட்டிங் கட்டிங் என் கே ஆ டிகி 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 டிங். அவனா அதை கரெக்டாக பார்த்தணும். இவன் அந்த டிங் டிங் காட்டுறது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. சூரிய டிங் வாழைப்பழம் டிங் டிங்னு காட்டுறது எல்லாரும் பிடிச்சிருக்கு இல்லையா? அவன் காமிக்கா கிட்டத்தட்ட நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு. அது மாதிரி டிக்டாக் 1 வருஷம், 4 வருஷம், 4 வருஷம் டிங் டிங் காமிக்கா. பேசு 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 பேசம்மா. நாளைக்கு அப்பா நாளைக்கு இன்னைக்கு இன்னைக்கு சாப்பிட்டு பேசுறேன் பேசு. நாளை நான் நிக்கிட்ட பேசு பேசு பேசு. நாளை அப்பா வந்துச்சு பேசு பேசு. அப்பா வாங்க நான் சரி பேசு பேசு பேசு. சரி பேசு பேசு பேசு. வாடகை பேசணும் அவன் பேசணும். நீங்கள் கேட்க சொல்லி பேசுகிறான் ரைட். ஓகே, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்றைக்கி வந்து மதியானம் வந்து நெத்திலி வாங்கி வந்தேன். காலையில் பார்த்துருப்பீங்க, 200 ரூபா நிறைய இருந்துச்சு நெத்திலி. அதை பண்ணவில்லை நைட்டு, பண்ண நாளைக்கு பண்ணாந்து வச்சுட்டாங்க ஒய்ஃபு. திடீர்னு கேண்டை பார்த்தா நாளைக்கு அமாவாசை. அய்யோ, நாளைக்கு அமாவாசை, நீ செஞ்சு அவன் சொல்லிட்டு நெத்திலி குழம்பு செய்யும். நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி ஃப்ரை நைட்டுக்கு செஞ்சுட்டுருக்காங்க. காலி பண்ணி இல்லையா, நாளைக்கு அமாவாசை சாப்பிடக்கூடாது. அது செஞ்சுருக்கேன், எனக்கு தெரியாது, நான் சுத்தமாக ஞாபகம் இல்லை. இல்லாட்டி ஒரு 100 ரூபா நெத்திலி வாங்கியிருப்பேன். படிக்கிறான் சூரி, இப்போதான் 48 வயசுல ஐ படிக்கிறான். அவன் 48 வயசு ஆகுது. பட் அவன் உண்மையான வயசு வந்து ஒரு 4 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தைடும் போது அவனை ஆமாம் ஒத்துக்கிறான். அம்மா இந்த மேவரி எத்தனை வயசு ஆகுது? மாவீரன் 5 மாதம் ஆகும். வயசு 5 மாதம் தான் ஆகும். அவனை ஒரே குதிக்கிறாங்க. அதாவது உலகத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு குழந்தை பிறந்த சந்தோஷத்தோட எனக்கு பேரன் பிறந்த சந்தோஷம்தான் மிகப்பெரிய சந்தோஷமாக எனக்கு தோணுச்சு. எங்கள் ஒய்ஃபுக்கு அப்படி தான். என்னாச்சு? என்ன இதுவும் சொல்கிறான் அந்த தொழில பெரிய சந்தோஷம் அதுதான். என் பையன் வந்து பிறகுறப்போ எனக்கு வயசு 24-25 வயசு, அவ்வளோ நாலேஜ் இல்லை. அதை என்ன பண்ணி வச்சாங்க, காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு கம்பெனி, எக்ஸ்பெக்ட் கம்பெனி வேலைக்கு போனேன். 650 ரூபா சம்பளம். கல்யாணம் பண்ணுறப்போ என் சம்பளம் 650 ரூபா. அப்படியே பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டில் வந்து டிவி கிடையாது, ஒரே ஒரு ஃபேன் இறக்கே என்ன 1, 2, 3, 4 டகடகா டகடகான்னு சுத்தம், ஒரே ஒரு குண்டு பொருத்து அவ்வளோதான். மழை பெஞ்சா ஒரு உழவு ரூம், ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணி தனியாக வச்சுட்டாங்க. நாங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ 0 சத்தியமாக சொல்ல டோட்டலாக 0. 650 ரூபா சம்பளம் வச்சு எங்கள் வயசு வந்து ஒரு 500 ரூபா வாங்கி இருந்தாங்க. அவ்வளோதான் சம்பளம் ஸ்டார்ட் பண்ணோம். எதுவுமே தெரியாது, எங்கள் லைஃப் பற்றி எதுவுமே தெரியாது. அடுத்த வருஷத்துலேயே விக்கி பிறந்துட்டான், என் பையன் பிறந்துட்டான். என் பையன் பிறந்தப்பெல்லாம் என்கிட்ட சுத்தமாக 10 பைசா கிடையாது. சொன்னேன் இல்லையா, பையன் பிறந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் நடந்து வந்து குழந்தை பிறந்தோம் சொன்னேன். பஸ் ஃபேர் கூட காசு இல்லை. ஸோ திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னுவாங்க.
அந்த மாதிரி வந்து இப்போ அந்த மாதிரி நல்வந்தி போடுறவங்க நல்லா இருக்க காரணம் அதுக்கு வந்து எண்ணம், எங்கள் ஒய்ஃபோட எண்ணங்கள், எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் மட்டும்தான் வாழ்க்கை, ஒன்றும் இல்லைங்க. யாரும் கெடுத்து நினைக்காம நம்ம பாட்டு நம்ம இருந்தாலே கடவுள் நம்ம நல்லா பார்த்துப்பாரு. இது வரைக்கும் நானும் சரி எங்கள் ஒய்ஃபும் சரி யாருக்கும் துரோகம் நினச்சது கிடையாது, கெட்டது நினச்சது கிடையாது. கடவுள் மேலே சத்தியமாக நாங்கள் படுற புண்ணியம் இந்த இப்போ இவங்க பார்த்து எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா உங்களுக்கு? கூட பிறந்த இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை வருஷமும் நான் தான் பார்த்தேன், யாரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்களா? ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஓரளவுக்கு கடவுள் தந்து இந்த அளவுக்கு நாங்கள் இருந்திருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் மட்டும்தான் வாழ்க்கை. நம்ம வாய் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், நம்ம தலைவர் சொன்ன மாதிரி அவ்வளோதான். அர்த்தமைந்த ரஜா. சரி ஓகே, ஒரு நிமிஷம் கூப்பிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. Good night. Good night. நாளை கப கபா கப கபா கப். இந்த ஃபேனை ஏண்டா தொடச்சன்னு ஆயிடுச்சு, பயங்கர ஸ்பீடா சுத்தி. ஆ எவ்வளோ ஸ்பீடா சுத்து பாரு, இங்க பாருங்க, ரொம்ப ஸ்பீடா இருந்தா கொசு இல்லாம இருக்கும், வெயிலுக்கு காத்து நல்லா வரும். குட் நைட். பண்ணுங்க.